வணக்கம். பொதுவாகவே ஆடி மாதத்தில் அம்மன் கோவில்கள் எல்லாம் விசேஷம் ஆரவாரத்துடன் நடைபெறும். அதிலும் ஆடி வெள்ளி ஆடி செவ்வாயில் அம்மன் கோவில்களுக்கு போனோன்னா அந்த அம்மன் அலங்காரத்தை பார்க்க நம்முடைய கண்கள் போதாது. அந்த அளவுக்கு ஆடி மாதம் வந்து ரொம்ப சிறப்பான மாதமாக இருக்குது. இந்த ஆடி மாதத்தில் குலதெய்வ கோவிலுக்கு நாம் செய்ய வேண்டிய ஒரு தானத்தை பற்றி தான் இந்த பதிவில் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். இந்த சிறப்புமிக்க தானத்தை குலதெய்வ கோவிலுக்கு செய்வதன் மூலம் நம்ம குடும்பத்தில் இருக்கிற சந்தோஷம் பல மடங்காக பெருகும் அப்படிங்கிறது நம்பிக்கை. ஆடி மாதம் முடிகிறதுக்குள்ள குலதெய்வ கோவிலுக்கு செய்ய வேண்டிய அந்த ஒரு தானம் என்னவாக இருக்கும் அப்படிங்கிறத தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். குடும்பத்தில் எல்லோருமே எல்லாம் இனிமையாக நடக்கணும், எல்லோருமே சந்தோஷமாக இருக்கணும், வீட்டில் சுபகாரிய தடை விலகணும், வீட்டில் இருக்கிறவங்களுக்கு ஆரோக்கியம் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் வருது, மருத்துவ செலவு, மருந்து மாத்திரை சாப்பிடாத நாளே இல்லை, தீராத நோயால் அவதிப்பட்டு வர்றவங்க கூட இந்த பரிகாரத்தை செஞ்சால் நிச்சயம் உங்களுக்கு உடல் ஆரோக்கியத்தில் மேம்பாடு இருக்கும். இப்படிப்பட்ட பல வகை பிரச்சனைகளுக்கு தீர்வு தரக்கூடிய தானம் அது. குலதெய்வ கோவிலுக்கு இந்த ஆடி மாதம் முடியறதுக்குள்ளே உங்கள் கைகளால் வெள்ளம் வாங்கி தானமாக தரணும். அளவு அப்படிங்கிறது நம்ம வருமானத்தை பொறுத்தது, வசதியை பொறுத்தது. ஒரு கிலோ வெள்ளம் வாங்கி கொடுத்தாலும் சரிதான், 5 கிலோ வெள்ளம் வாங்கி கொடுத்தாலும் சரிதான், அந்த கோவிலில் வந்து நம்ம வெள்ளத்தை தானமாக கொடுக்கலாம். பனை வெள்ளம், நாட்டு சர்க்கரை அல்லது கட்டி வெள்ளம் அப்படின்னு எந்த வகையில் வேணாலும் நம்ம வெள்ளத்தை தானம் செய்யலாம். இந்த ஆடி மாத விசேஷத்திற்கு சர்க்கரை பொங்கல் செய்வதற்கு அதை பயன்படுத்திக்குவாங்க, இல்லை வேற ஏதாவது உபயோகித்திருக்கனாலும் அதை கோவில் விசேஷங்களுக்கு பயன்படுத்திக்குவாங்க. குலதெய்வம் அம்மனாக இருந்தால் அந்த குலதெய்வத்திற்கு இந்த வெள்ளத்தை வாங்கி தானம் கொடுக்கலாம். நம்ம வீட்டு குலதெய்வம் முருகர் பெருமாள் அல்லது முனீஸ்வரர் இந்த மாதிரி இருந்தால் நம்ம குலதெய்வத்தின் பெயரை சொல்லி அம்மன் கோவில்களுக்கு இந்த வெள்ளத்தை வாங்கி தானமாக கொடுப்பது சிறப்பு. நம்ம குடும்ப உறுப்பினர்கள் கையால் இந்த பொருளை கோவிலுக்கு தானம் செய்யும்போது குடும்ப கஷ்டம் தீரும். அதே மாதிரி ஆடி மாதத்தில் குலதெய்வ கோவிலுக்கு குடும்பத்தோடு சென்று வழிபாடு செஞ்சுட்டு வர்றது நல்லது. வீட்டில் இருக்கிற கஷ்டம் கரைஞ்சி போகணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு கட்டி வெள்ளத்தை நம்ம குலதெய்வ கோவிலில் இருக்கிற குளக்கரையிலேருந்து நம்ம கரைச்சிடணும். கஷ்டங்களெல்லாம் அப்படியே கரைஞ்சி போயிடும்னு சொல்லுவாங்க. கண்டிப்பாக இந்த பரிகாரத்தை செய்யுங்க. இந்த வெள்ளம் தண்ணீரில் எப்படி கரைஞ்சி போகுதோ அதே மாதிரி வீட்டில் இருக்கிற கஷ்டமும் கரைஞ்சி போகும். வெள்ளத்தை கோவிலுக்கு தானம் கொடுக்கும்போது அந்த இனிப்பான வெள்ளம் நம்முடைய கசப்பான கஷ்டத்தை சரி செஞ்சிடும் அப்படிங்கிறதும் தாத்பரியமாக நமக்கு சொல்லப்பட்டிருக்கு. மேலும் தகவல்களுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.